Hi குட்டீஸ் வெல்கம் டு குட்டீஸ் வில்லேஜ் ப்ளீஸ் குட்டீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு வெளியே உட்காந்து ரொம்பவும் சோகமா பாத்துக்கிட்டு இருந்தது அப்போ அந்த வழியா நிறைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க அதை பார்த்த மீனுக்குருவிக்கு தானும் ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஆனா தன்னோட அம்மா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு ரொம்பவும் சோகமா இருந்தது சரி அம்மா கிட்ட மறுபடியும் கேட்டு பார்க்கலான்னு மீனுக்குருவி அவங்க அம்மாவை தேடி போச்சு மீனுக்குருவியோட அம்மா பட்டுக்குருவி ஒரு செருப்பு தைக்கிற கடை வச்சிருந்தாங்க அந்த காட்டுல இருக்கிற மற்ற பறவைகளோட செருப்புகளை சரி செஞ்சு கொடுக்கற வேலையத்தான் அவங்க அம்மா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த வேலை மூலமா அவங்களுக்கு சரியான வருமானம் வராதனால அவங்க ஸ்கூலுக்கோ இல்ல மற்ற செலவுகளோ பார்க்க முடியாது அம்மா அம்மா நான் ஸ்கூலுக்கு போகணுமா எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குமா இல்லடா தங்கம் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல இந்த கடையில இருந்து நமக்கு அவ்வளவு வருமானமும் வரதில்ல அம்மா நான் படிச்சேன்னா நம்மளோட இந்த நிலைமையே மாறும்மா நம்ம நல்ல நிலைமைக்கு வரலாமா ப்ளீஸ்மா என்னை எப்படியாவது ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுங்கம்மா இல்லடா தங்கம் கண்டிப்பா முடியாது நீ இங்க இருந்தா இந்த குழந்தைகளை பார்த்து இப்படிதான் இயங்கிட்டு இருப்ப நான் உன்னை உங்க பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டுறா நீ அங்க கொஞ்ச நாள் இரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்குருவி மீனுக்குருவிய அதோட பாட்டி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துச்சு அப்போ மீனுக்குருவி அதோட பாட்டி கிட்ட பாட்டி பாட்டி எனக்கு ஸ்கூலுக்கு போனானே ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டி சரிடா தங்கம் ஆனா உங்க அம்மா ரொம்ப பாவம் அவ சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திட்டு இருக்க ஆனா ஸ்கூலுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ எங்கடா போவா இல்ல பாட்டி ஒரே ஒரு ஃபீஸ் கட்டிட்டா போதும் அதுக்கப்புறம் நான் அங்கேயே வேலை செஞ்சு மத்த ஃபீஸ் கட்டிடுவேன் என்ன கொண்டு போய் சேர்த்து விட்டா மட்டும் போதும் பாட்டி என்னடா தங்கம் சொல்ற நீ எப்படி சம்பாதிப்ப நான் எப்படியாவது படிக்கிற நேரம் போக மத்த நேரத்துல வேலை செஞ்சு அந்த ஃபீஸ கட்டிடுவேன் நான் உனக்கு என்னால முடிஞ்ச உதவிய செய்யறேன் இதோ இந்த ஒரு மோதிரம் தான் இருக்கு இது உங்க தாத்தாவோட மோதிரம் அவரு எனக்கு முதல் முதலா கொடுத்தது இது உன் படிப்புக்காக உதவட்டும் இந்த இத வச்சு உன்னோட முதல் ஃபீஸ கட்டிக்கோ பாட்டி குருவி மீனுக்குருவிக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்துச்சு அந்த மோதிரத்தை வாங்கிட்டு போய் மீனுக்குருவியும் பட்டுக்குருவியும் ஒரு நகை கடையில கொடுத்து பணம் வாங்கிட்டாங்க அந்த பணத்தை கொண்டு போய் ஸ்கூல் ஃபீஸா கட்டி மீனுக்குருவிய பட்டுக்குருவி ஸ்கூல்ல சேர்த்து விட்டுச்சு முதல் நாள் மீனுக்குருவியும் பட்டுக்குருவியும் ஸ்கூலுக்கு போனப்போ அங்க இருந்த குழந்தைகள்லாம் செருப்பு தைக்கிறவங்க செருப்பு தைக்கிறவங்க பொண்ணு ஸ்கூலுக்கு படிக்க வந்திருக்கா பாரு ஏய் செருப்பு செருப்பு அப்படின்னு எல்லாரும் ரொம்பவும் கிண்டல் கேலி பண்ணாங்க அம்மா கவலைப்படாதீங்கம்மா யாரு என்ன சொன்னாலும் நான் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல எனக்கு இவங்க என்ன சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல என் படிப்பு மட்டும்தான் எனக்கு முக்கியம் நீங்க போயிட்டு வாங்கம்மா இத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மீனுக்குருவி பட்டுக்குருவிய அங்கிருந்து போக சொல்லுச்சு ஒரு நாள் நைட்டு பட்டுக்குருவி தங்கம் போதுண்டா ஏன் இவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருக்க ரொம்ப நைட் ஆயிடுச்சு வா சாப்பிட்டு தூங்கலாம் இல்லம்மா நான் படிக்கணும் நிறைய இருக்கு நான் எல்லாத்தையும் படிச்சிட்டு அப்புறம் தூங்கிக்கிறேம்மா நீங்க போய் தூங்குங்க இரவு முழுவதும் மீனுக்குருவி நிறைய பாடங்களை படிக்க ஆரம்பிச்சா ஸ்கூல்ல மற்ற குழந்தைகள்லாம் அங்கிருந்த கடைகள்ல பர்கர் பீஸான்னு தேவையானதை வாங்கி சாப்பிட்டாங்க ஆனா மீனுக்குருவி அதே கடைகள்ல வேலைக்கு சேர்ந்து மத்தவங்களுக்கு உணவுப் பொருள்களை கொண்டு போய் கொடுக்கவும் அந்த டேபிள்களை கிளீன் பண்ற வேலையும் செஞ்சது அதை பார்த்து அதோட கூட படிக்கிற நண்பர்கள் ரொம்பவும் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க ஆனா அது எதையும் பொருட்படுத்திக்காம மீனுக்குருவி தன்னோட பள்ளி நேரங்கள் போக மற்ற நேரங்கள்ல கடைகள்ல வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற காசை வச்சு ஃபீஸ் கட்டிச்சு இரவு முழுவதும் உட்கார்ந்து நல்லா படிச்சு ஸ்கூல்லயே முதல் மார்க்கும் எடுத்தது இப்படியே கொஞ்ச வருடங்கள் போனதும் மீனுக்குருவி நல்லா படிச்சு அந்த ஸ்கூல்லயே டாப்பரா வந்துச்சு செருப்பு தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரிய உருவாக்குச்சு அந்த ஃபேக்டரி நல்ல விதமா ஓடுச்சு அதுல வர வருமானத்தை வச்சு அவங்க அம்மாவை ரொம்பவும் நல்லா பாத்துக்குச்சு மீனுக்குருவி தன்னோட அம்மாவை
அந்த ஃபேக்டரிக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஒரு நாள் பட்டுக்குருவிய அதோட ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போய் ஓனரா உட்கார வச்சுது. தங்கம், நீ பெரிய சாதனை பண்ணிருக்க அம்மா. இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னாலதான், நீங்க என்ன படிக்க வச்சனாலதான் என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. நான் அன்னைக்கே சொன்னேன்லம்மா, படிச்சா நம்ம நிலைமையே மாறிடும்னு. அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஹாய் குட்டீஸ், நம்மள கிண்டல் பண்றவங்க கேலி பண்றவங்க எல்லாத்து முன்னாடியும் நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்ம நல்லா படிக்கணும். படிப்பு மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு ஒரே கருவி. அத சரியா பயன்படுத்திக்கோங்க. ஒரு காட்டுல பயங்கரமான ஒரு சிங்கம் வெறி பிடிச்சு அழிஞ்சிட்டு இருந்தது. அந்த சிங்கம் கண்ணில் படுற எல்லா மிருகங்களையும் அடிச்சு வேட்டையாடி கொன்னு தின்னுட்டு இருந்தது. இதை பார்த்த மீன் குருவி அங்கிருந்து வேகமா பறந்து போச்சு. காட்டில் இருக்க தன்னோட நண்பர்கள்கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த சொல்லணும்னு பறந்து வேகமா போச்சு. அதே காட்டில் காமாட்சி அம்மான்னு ஒரு பசுமாடு வாழ்ந்து வந்துச்சு. அந்த பசுமாட்டுக்கு ரெண்டு கண்ணுக்குட்டிகள் இருந்தன. காமாட்சி அம்மாவுக்கு தன்னோட கண்ணுக்குட்டிகள்னா ரொம்ப இஷ்டம். அந்த கண்ணுக்குட்டிகளுக்காக கஷ்டப்பட்டு காட்டுல எல்லாம் உணவுகள் தேடி கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ அங்க வந்த மீனுக்குருவி காமாட்சி அம்மா கிட்ட, காமாட்சி அக்கா, வா மீனோ, எங்க உன்னை ரொம்ப நாளா காணோம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் காமாட்சி அக்கா. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன். சொல்லு மீனோ, என்ன விஷயம்? நான் வர வழியில ஒரு பெரிய சிங்கம் வேட்டையாடிட்டு இருந்தது. அது கண்ணில் படுற எல்லா மிருகங்களையும் அடிச்சு கொன்னு சாப்பிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் நான் ரொம்பவும் பயந்தே போயிட்டேன் காமாட்சி அக்கா. அதான் நான் நம்ம நண்பர்கள்கிட்ட எல்லாம் சொல்லலான்னு வந்தேன். நீங்களும் எங்கேயும் வெளியே போகாதீங்க. உங்க குழந்தைகளையும் எங்கேயும் வெளியே விடாதீங்க காமாட்சி அக்கா, அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட காமாட்சி பசுவுக்கு ரொம்பவும் பயமாயிடுச்சு. உடனே தன்னோட கண்ணுக்குட்டிகள் கிட்ட, குழந்தைகளா, நீங்க எங்கேயும் வெளியே போகக்கூடாது. அம்மா போய் சீக்கிரமா உங்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வர. ஆனா எந்த காரணத்துக்காகவும் நீங்க வெளியே போகக்கூடாது தங்கங்களா. வீட்லேயே இருக்கணும். அம்மா வந்து கதவு தட்டுனாதான் திறக்கணும், அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காமாட்சி உணவு தேட வெளியே போச்சு. காமாட்சி போனதும் கொஞ்ச நேரத்திலேயே அதோட கண்ணுக்குட்டிக வீட்டில் இருக்க போர் அடிக்கிறதுன்னு வீட்டுக்கு வெளியே விளையாடலான்னு வெளியே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் காமாட்சி உணவு தேடி போகிற வழியில் ஒரு சின்ன குட்டி காகம் அடிபட்டு ரொம்பவும் வேதனையில் அழுதுட்டு இருந்தது. அதை பார்த்த காமாட்சி அம்மா அதுக்கு தேவையான முதலுதவி செஞ்சு அதோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. அங்கிருந்த ராணி காகம், ஐயோ என்னடா தங்கம் ஆச்சு உனக்கு? காமாட்சி என்ன ஆச்சு இவனுக்கு, எப்படி அடிபட்டுச்சு? நான் வர்ற வழியில் இவனை பார்த்தேன், அடிபட்டு கிடந்தான். வீடு எங்கன்னு கேட்டேன், இங்கே வந்தான். ஆமாம் ராணி, இப்படி தான் குழந்தைய அசால்ட்டாக வெளியே விடுறதா? ஐயோ காமாட்சி, நான் எங்கே விட்டேன்? வீட்டில் இருக்க சொன்னா கேட்டால் தானே ஆகும். வீட்லேயே இருக்கிறதில்ல. இவனை காப்பாற்றினதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல ராணி, அதில் என்ன இருக்கு? சரி, என் குழந்தைகளும் வெளியேக்கிது வந்துட போகிறாங்க. நான் சீக்கிரம் உணவு தேடிட்டு வீட்டுக்கு போகணும், அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சியும் அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் ராணிக்காகவும் தன்னோட அடிபட்ட குஞ்சுக்காக உணவு தேடுறதுக்காக வெளியே போச்சு. போகும்போது அங்கே ரெண்டு கண்ணுக்குட்டிகள் விளையாடிட்டு இருந்தது. அது பக்கத்திலேயே ஒரு சிங்கம் அந்த கண்ணுக்குட்டிகளை தாக்குறதுக்காக ரெடியாக இருந்துச்சு. அதை பார்த்த ராணிக்காகவும் உடனே பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரக்கட்டியை எடுத்து அந்த சிங்கத்தை அடிச்சுது. அடித்த உடனே சிங்கம் வலி தாங்க முடியாமல் கத்துச்சு. அதை பார்த்த கண்ணுக்குட்டிய சிங்கத்தோட சத்தத்தை கேட்டதும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ராணிக்காகவும் அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு எப்படியோ அந்த கண்ணுக்குட்டி பின்னாடியே பறந்து வந்தது.
வந்து அந்த கண்ணுக்குட்டிகளை தன்னோட வீட்டில் விட்டுச்சு. அப்போ காமாட்சி பசு அங்கிருந்து வந்தது. என்ன காமாட்சி, இது உன்னோட குழந்தைகளா? ஆமா ராணி. ஏன், என்னாச்சு? இவங்க வீட்டில் தானே இருக்க சொன்னேன், எப்படி வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க? ஐயோ, அதை ஏன் கேட்குற? ஒரே பெரிய சிங்கம் உன் கண்ணுக்குட்டிகளை தாக்குறதுக்காக நின்றுட்டு இருந்தது. நான் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, அந்த சிங்கங்களை பத்தி மீனுக்குருவி சொல்லுச்சு, அதனாலதான் இவங்களை வீட்டுக்குள்ள இருக்க சொல்லிட்டு போனேன். ஆனா இந்த குழந்தைக என்ன சொன்னாலும் கேக்குறதே இல்லை. நல்ல வேளை ராணி, நீ எப்படியோ காப்பாத்திட்ட. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பரவாயில்ல காமாட்சி, இதுல என்ன இருக்கு? நீ என் குழந்தைய காப்பாத்தின, நான் உன் குழந்தைகளை காப்பாத்திட்டேன். இதுல நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு? இனி குழந்தைகளை பத்திரமா வச்சுக்கணும். குழந்தைகளா, இனிமேல் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகாதீங்க. அம்மா அப்பா இல்லாம எங்கேயும் போக கூடாது, சரியா? ஹாய் குட்டீஸ், பாத்தீங்களா, அம்மா அப்பா இல்லாம வெளியே போற குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னு? இனிமேல் யாரும் அம்மா அப்பா இல்லாம வீட்டை விட்டு வெளியே தனியா போக கூடாது, சரியா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், உங்க பேரெல்லாம் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்க பேரை மீனுக்குருவி சொல்லும். பாய் குட்டீஸ்.